வெல்கம் பேக் டு ஆர்த்தீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப பேசிக்கான சிம்பிளான ஃப்ரை வெரைட்டி, வாழைக்காய் வறுவல். அதோட இன்க்ரீடியன்ஸ் இதோ உங்களுக்காக. வாழைக்காய் 1, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம வாழைக்காயை தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 டிப்ஸை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா வாழைக்காய் ஒட்டாமல் நல்லா முறுவலாக வரும். அது தின்னாகவும் கட் பண்ண வேண்டாம், திக்காகவும் கட் பண்ண வேண்டாம். தின்னாக கட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரத்தில் குழஞ்சிரும், திக்காக கட் பண்ணிங்கன்னா அது முறுவலாக வராது. 3வதாக, ரொம்ப நேரம் அதை மூடி வச்சு சமைக்க வேண்டாம், ஏன்னா சீக்கிரத்தில் குழஞ்சிரும். சரி, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானது பிறகு நீங்கள் அதில் கருவேப்பிலை இலையை போட்டுடலாம். வாழைக்காயை வெட்டின பிறகு நம்ம அதை தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம அதை துண்டு துண்டாக வெட்டின வாழைக்காயை பேனில் சேர்த்துப்போம். எல்லா ஸ்பைஸ்லேயும் எண்ணெய் ஈவனாக பரவற மாதிரி நீங்கள் நடுக்கி விட்டுக்கணும். அப்போ தான் வாழைக்காய் நல்லா வேகவும் செய்யும், முறுவலும் ஆகும். இப்போ ஒரு 2 நிமிஷம் அதை மூடி வச்சு வேக வைப்போம். ரொம்ப நேரம் மூடி வைக்கிறோம். இதை பாருங்கள், வாழைக்காய் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம தேவையான பொடிகளில் அதை சேர்த்துப்போம். மஞ்சத்தூள், உப்பு, மற்றும் மிளகாய்த்தூள். இது பிளெயின் சில்லி பவுடர் இல்லை, அது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட தனியாத்தூளையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஸ்பைசஸ்லையும் படுற மாதிரி நம்ம மசாலா பொருட்களை ஈவனாக வதக்கி விட்டுக்கோம். மீதமுள்ள சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ சிம்மரில் வச்சிடலாம். நம்ம சிம்மர்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சு வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தேவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. அவ்வளோதாங்க வாழைக்காய்கள் நல்ல முறுவலாக காரமாக உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு புது ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.